பிளஸ் டூ வணிகவியல், அதுல முதல் பாடத்துல மேலாண்மை தத்துவங்கள், அதுல வந்து நவீன மேலாண்மையின் கோட்பாடுகளை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நவீன மேலாண்மை அப்படின்னா, இப்போ இந்த காலத்துல என்ன மேலாண்மையை பின்பற்றனா ஒவ்வொரு நிறுவனமும் நல்லா வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கான கோட்பாடுகள் வந்து ஹென்றி போயல் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. இவர் தான் வந்து நவீன மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுகிறாரு. இவர் வந்து சொல்லியிருக்கார், 14 பிரதான கோட்பாடுகளை சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மேலாளரும் வந்து நிறுவனத்தின் வெற்றிக்காக இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 14 இது என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வேலை பகிர்வு, அதிகாரமும் பொறுப்பும், ஒழுங்குமுறை, கட்டளை உரிமை, ஒருமுனை இயக்கம், பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்படல் வேண்டும், ஊதியம், மையப்படுத்துதலின் தரம், ஆணை உரிமையின் வரிசை, முறைமை, நேர்மை நெறி, பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை, தன்முயற்சி திறன், குழு பிணைப்புணர்ச்சி அல்லது குழு ஒற்றுமை அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஒவ்வொன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்ப நமக்கு 5 மார்க்ல கேட்டா ஒரு 5 ஹெட்டிங் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். அதே 2 மார்க்ல ஒரு 2 ஹெட்டிங் எழுதி எக்ஸ்பிளைன், ஒரு 2 பாயிண்ட் உள்ள ஒரு பாயிண்ட் எழுதுனா கூட ஓகே. அதே மாதிரி 1 வேர்ட்ல இருந்து கேட்பாங்க உள்ள இருந்து. ஆனா நம்ம இந்த 14 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு நல்லது. நாளைக்கு நீங்களே ஒரு வேலைக்கு ஏதாவது கம்பெனிக்கு போனா கூட அங்க வந்து ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க என்ன அப்படின்ற காரணம் உங்களுக்கு புரியும். ஒரு நிறுவனம்னா இப்படிதான் இருப்பாங்க, நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அங்க போனா அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வேலை பகிர்வு. இப்போ டிவிஷன் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவாங்க, அதாச்சும் நம்ம வேலைய பிரிச்சுக்கிறது. இப்போ ஒரு வீட்லயே பாருங்க, இப்போ ஒரு 4 நபர் இருந்தா என்ன செய்வாங்க, ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு செய்வாங்க. இப்போ ஒரு வீட்டுல என்னென்ன வேலை இருக்கும், சமைக்கிறது, துணி துவைக்கிறது, சாமான தைக்கிறது, வீடு பெருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அதே ஒரு ஸ்கூல்னா என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்கிறது. கிளாஸ் இப்போ 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா 6 சப்ஜெக்ட் ஒரே டீச்சர் வராங்களா, ஒவ்வொரு டீச்சர் வராங்க இல்லையா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கம்பெனில இருக்கிற வேலைகளை யாரு எந்த வேலைய சிறப்பா செய்வாரோ அவருக்கு அந்த வேலைய ஒதுக்கீடு செய்யறாங்க. இப்போ கணக்கு வழக்குகள்லாம் பாக்கிறதுக்கு ஒருத்தர், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுத்து அதுக்குன்னு ஒரு நபரை வேலைக்கு வச்சிருப்பாங்க. ப்ரொடக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா பேக் பண்ற இடத்துல ஒரு சிலர் இருப்பாங்க. வேலையை வந்து மொத்த வேலை என்ன, அதை யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கலாம் அப்படின்னு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்போ ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யறப்போ அந்த வேலையில அவங்க எக்ஸ்பர்ட் ஆயிடுறாங்க, சீக்கிரமா முடிச்சிருவாங்க, அதுல எந்த தவறும் இல்லாம இருக்கும். அதனால உற்பத்தி அதிகரிக்கும், நிறுவனத்தினுடைய பேரும் மதிப்பும் அவங்களுடைய நோக்கமும் வெற்றி அடையும். சரிங்களா, அடுத்து அதிகாரமும் பொறுப்பும். அதிகாரம் அப்படின்னாக்கா இப்ப வேலைய கொடுக்கறது, யார் கொடுப்பாங்க, மேலாளர் வந்து கீழே வேலை செய்யற பணியாளருக்கு இந்த வேலைய செய்யுங்க அப்படின்னு கொடுப்பாரு, அதுதான் அதிகாரம். பொறுப்பு அப்படின்றது அந்த பணியாளர் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாரு, வேலையை கொடுப்பாரு, ஹோம்ஒர்க் கொடுப்பாரு, அத என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு வரணும் இல்லைங்களா, அதுவும் எடுத்துக்கலாம். அதே கம்பெனில என்ன வேலை கொடுக்கறாங்களோ அந்த வேலைய அந்த பணியாளர் செய்து முடிக்கணும். அடுத்து ஒழுங்குமுறை. ஒழுங்குமுறை அப்படின்னாக்க என்ன, ஆனஸ்ட், கடைபிடிக்கணும், என்ன சொல்றாரு மேலாளர் அத செய்யணும், மேலாளருக்கு கீழ்படியணும், முறைப்படி நடக்கணும். என்ன பண்ணணும், அவரு வந்து என்ன வேலை கொடுக்கறாரோ அந்த வேலைய ஒழுங்கா செய்யணும், மரியாதையா பேசணும் இல்லைங்களா. அவர் சொல்ற அந்த அதிகாரம் அப்படின்றது கொடுக்கற வேலையை வந்து மதிச்சு கரெக்டா பர்ஃபெக்டா செய்யணும். அப்ப இந்த ஒழுங்கை வந்து அவங்க கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா அந்த நிறுவனம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கட்டளை உரிமை. கட்டளை இடுறது ஒருத்தரா தான் இருக்கணும். கட்டளை உரிமை, இது வந்து ஒருமை உத்தரவு அப்படின்னு கூட ஒரு வாட்டி க்வெஸ்சன்ல கேட்டிருந்தாங்க. கட்டளைனாலும் உத்தரவுனாலும் ஒன்னு, ஒருமை. சரிங்களா, இப்போ 2 உயர் அதிகாரி இருந்தாக்கா அந்த பணியாளருக்கு யார் சொல்ற வேலையை செய்யறது அப்படின்ற குழப்பமும் மோதலும் ஏற்படும். அதனால
பணியாளர் வந்து இப்ப 10 பேர் கூட இருக்கலாம், ஆனா ஒரு மேலாளர் தான் இருக்கணும். அந்த மேலாளர் சொல்றதா எல்லாரும் செய்யணும். அப்போ அதுதான் கட்டளை இடுறது ஒருவரா இருக்கணும் அப்படின்றாங்க. பொறுமை உத்தரவு. ஒவ்வொரு கீழ் பணியாளரும் ஒரே ஒரு மேல் அதிகாரியிடம் இருந்து மட்டுமே கட்டளைகளை பெற வேண்டும். அவருக்கு மட்டுமே இந்த பணியாளர் எல்லாம் வந்து கட்டுப்பட்டவராக இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்து ஒரு முனை இயக்கம். இப்போ ஒரு முனை இயக்கம் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு குழு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா என்ன செய்வாங்க, அவங்களுடைய குறிக்கோள் என்ன, திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, திட்டம் செயல் எல்லாம் ஒண்ணுதான். அந்த கம்பெனி வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வரும், நல்லா ப்ரொடக்ஷனை அதிகரிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய திட்டம். அப்ப அதை நோக்கிதான் அவங்களுடைய செயல் எல்லாம் இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு தலைவர் இருக்கணும் இல்லைங்களா, ஒரு மேலாளர். அந்த மேலாளர் கீழே எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு குழுவா அவர் சொல்றபடி எல்லாரும் செய்யணும். அதே மாதிரி நோக்கம் ஒரே நோக்கமா இருக்கணும், அந்த குழுக்கும் அந்த மேலாளருக்கும் ஒரே நோக்கமா இருக்கணும். அப்போ கண்டிப்பா அந்த நோக்கம் என்ன ஆகும், வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்படல் வேண்டும். இதுல வந்து பொது நலன் அப்படின்னாக்கா நிறுவனத்தின் நலனுக்காக. இப்போ ஒரு சின்ன சின்ன பிரச்சனையை பணியாளருடைய பிரச்சனை எல்லாம் வந்து பெருசாக்கி இது பண்ணக்கூடாது. அங்க வந்து நிறுவனத்தின் நலனுக்காக எல்லாரும் என்ன பண்ணணும், ஒற்றுமையா அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து அங்க போய் இது பண்ணக்கூடாது. நிறுவனத்துல எதுக்காக போறோமோ அந்த நோக்கத்தை வெற்றி அடையறதுக்காக அவங்க செய்யணும். அப்ப அந்த நிறுவனத்தின் நோக்கத்துக்காக அவங்களுடைய தனி நலனை பத்தி, தனி நோக்கத்தை பத்தி அவங்க வந்து அங்க முன்னிறுத்த கூடாது. அந்த தொழில் நிறுவனத்தின் நோக்கத்தை தான் அவங்க மேம்பட்டு நினைச்சிருக்கணும். அதுக்காக அவங்க வந்து நல்ல ஆர்வமா வேலை செய்ய முன்வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஊதியம். பணியாளர் செய்யற வேலைக்கு விலைதான் வந்து ஊதியம். அவங்க செய்யறாங்க இல்லையா, ஒர்க் பண்றாங்க, அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கற அந்த ஊதியம் இல்லையா, அதுதான் வந்து ஊதியம், விலைதான் வந்து ஊதியம். ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளுக்கு நம்ம விலை கொடுக்கறோம். அந்த மாதிரி பணியாளர் செய்யற வேலைக்கு கொடுக்கற விலைதான் வந்து ஊதியம். அது வந்து நியாயமானதா இருக்கணும், நேர்மையானதா இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க செய்யற வேலைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா அவங்களுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் ஏத்த மாதிரி ஊதியம் கொடுக்கணும். அடுத்து மையப்படுத்துதலின் தரம். மையப்படுத்துதல் அப்படின்னாக்கா டிசிஷன் எடுக்கிறது, ஒரு விஷயத்த வந்து முடிவெடுக்கிறது, தீர்மானிக்கிறதுலாம் யாரு, மேல் அதிகாரிகள் தான். உயர் மட்டத்துல இருக்கவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த நிர்வாகத்துல வந்து முடிவெடுப்பாங்க. எந்த முடிவா இருந்தாலும் ஒரு பணியாளரை நியமனம் செய்யறது, ட்ரைனிங் கொடுக்கறது, என்ன பண்ணலாம் இல்லைங்களா, ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு எல்லா முடிவுகளையும் வந்து அந்த உயர் மட்ட அளவுல இருக்கவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுதான் சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஆணை உரிமையின் வரிசை. ஆணை இடுறது. இப்ப பாருங்க, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆணை இடுவாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கு ஆணை இடுவாங்களா, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு டீச்சர்ஸ் தான், அப்போ பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு. சரி, அதே மாதிரி இப்போ ஒரு வேலை செய்யற அமைப்புல பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மேல் அதிகாரி தான் என்ன பண்ணுவாரு, கீழே இருக்க பணியாளருக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு வேலைகளை கொடுப்பாரு. அந்த மேலாளருக்கு அவரை விட மேல் அதிகாரி என்ன பண்ணுவாரு, வேலைகளை கொடுப்பாரு. அப்ப இந்த ஆணை உரிமையினுடைய வரிசை வந்து உயர் மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் படிப்படியாக கீழ் நோக்கி வரணும். இத வந்து கட்டளை இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கட்டளை இடுறது இணைக்கப்படுது, உயர் மட்டம் கீழ்மட்டம் ரெண்டும் இணையுது இல்லைங்களா, அத கட்டளை இணைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உயர் மட்டத்தில இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் என்ன செய்யணும், படிப்படியாக அந்த அதிகாரம் வந்து கீழ் நோக்கி வரணும் அப்படின்னு சொல்றாங்க. தெளிவாகவும் இருக்கணும். அடுத்து முறைமை. முறைமைனா என்ன, இது பாத்தீங்கன்னா பணியிடத்துல வந்து பாதுகாப்பு, கண்டிப்பா வந்து பணியாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ஒர்க் எல்லாம் செய்யறாங்க, கெமிக்கல் கம்பெனியில வேலை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கிளவுஸ் எல்லாம் கையில போட்டிருக்கணும், அப்புறம் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டிருக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஏற்படாம அவங்க வேலைகளை செய்யற மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி உற்பத்தி திறன்
அவங்களுக்கு வந்து உற்பத்தி செய்யற திறமை இருக்கணும், பொருட்களை உற்பத்தி செய்யறவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும், இல்ல அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நிறுமத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கணும், அதுதான் முறைமை. அடுத்து நேர்மை நெறி. இப்போ மேலாளர் என்ன செய்யணும், பணியாளர்கிட்ட நேர்மையா இருக்கணும், அன்பா பணியாளரை வழி நடத்தணும், அன்பா நடத்தணும். அதே மாதிரி நீதிமுறைப்படி, நீதிமுறைப்படினா எல்லா பணியாளரையும் சமமா பாவிக்கணும். ஒரு பணியாளரை வந்து ரொம்ப உயர்த்தி பேசுறது, ஒரு பணியாளரை தாழ்த்தி பேசுறது அப்படிலாம் இல்லாம எல்லா பணியாளர்களையும் நல்லா தட்டி கொடுத்து அவங்க வந்து வேலைகளை செய்ய வைக்கணும், எல்லாரையும் சமமாக பார்க்கணும், சரிங்களா. அடுத்து பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை. இப்போ பணியாளர் பாத்தீங்கன்னா கால வரையறை அப்படின்னாக்கா அவங்க வேலை செய்யற காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பதான் வேலையில ஜாயின் பண்றாங்க, உடனே வேலையை விட்டுட்டு போக கூடாது. அவங்க வந்து அடிக்கடிக்க பணியாளரை வந்து நியமனம் பண்றது, வேலையை விட்டு தூக்குறது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய திறமை இருக்கா, அவங்களுக்கு நல்ல வேலை செய்யறாங்களா, அவங்களை வந்து ரொம்ப வருஷத்துக்கு வேலையில வச்சுக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து ப்ரொமோஷன் எல்லாம் கொடுத்து நல்லபடியா அவங்களை வந்து நிலைத்த தன்மையோட வேலையில வச்சிருக்கணும். அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல தரத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. இதனால வந்து தொழில் நிறுவனமும் நல்லா செழிப்பா வளரும். பணியாளர் வந்து நீண்ட காலத்துக்கும் அதே சமயம் அடிக்கடி வேலையை விட்டுட்டு போக கூடாது அப்படின்றாங்க. அடுத்து தன் முயற்சி திறன். பணியாளருக்கு வந்து அவங்களா முயற்சி எடுத்து ஒரு திட்டமிட்டுறது, எப்படி வந்து தொழில வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த திட்டமிட்டபடி அவங்க செயல்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதான் தொழிலாளர்களுக்கு திட்டம் தீட்டவும் அத்திட்டத்தை செயல்படுத்தவும் தன்னுரிமை அளிக்கணும், இதனால நிறுவனத்தின் திறனை உயர்த்த முடியும் அப்படின்னு நம்ம போயல் சொல்றார், சரிங்களா. அதே சமயம் அந்த பணியாளருடைய புதிய கருத்துக்களையும் சிறந்த கருத்துக்களையும் நம்ம பெற முடியும், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குழு பிணைப்புணர்ச்சி அல்லது குழு ஒற்றுமை. பணியாளர்கிட்ட வந்து தனித்தனியாகவும் அப்படியே எல்லாரையும் ஒட்டுமொத்தமாகவும் எப்படி எப்பவுமே ஒரு மேலாளர் வச்சிருக்கணும்னா ஒற்றுமையோட அவங்களுக்கு இடையில வந்து ஒற்றுமை உணர்வு ஏற்படுற மாதிரி அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவரை ஒருவர் புரிஞ்சு இருக்கணும். ஒவ்வொரு பணியாளரும் வந்து ஒருத்தரை ஒருத்தர் நம்பிக்கையாகவும் புரிந்தும் செயல்படுற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும், பணி சூழலை உருவாக்கணும். அதனால அவங்க ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ள முடிச்சிருவாங்க. அந்த ஒற்றுமை உணர்வு இருந்தா இப்ப வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா இணைந்து பணியாற்றுனா வேலை செய்யறது அலுப்பே இருக்காது. நான் செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன், பிரச்சனை பண்ணாங்கன்னா வேலை செய்ய முடியாது. அதனால அந்த பணியாளர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை அவங்க டக்குன்னு முடிச்சிருவாங்க, சரிங்களா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஒவ்வொரு நிறுவனமும் ஃபாலோ பண்ணா கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து வேற எங்கெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம், மேலாண்மை இல்லாத இடமே இல்லை, சரிங்களா. நன்றி, வணக்கம்.